யாழ் மக்களின் பிரச்சினையை தீர்க்க அதிகார பகிர்வு மட்டும் போதுமானதல்ல, ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்போ. நாடளாவிய ரீதியில் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை இன்று. இலங்கையில் 48 மணத்தி ஆழங்கள் முடங்கவுள்ள சமூக வலைதளங்கள். 13 திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும், சஜித் பிரேமதாசா மீண்டும் உறுதி. சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த பல பிரதிநிதிகள் இலங்கை விஜயம். அனைத்து தமிழ் கட்சிகளும் ரணிலுடன் கூட்டு, டக்ளஸ் பகிரங்கம். புதிய ஜனாதிபதியை சந்திப்பதற்காக இலங்கை வரும் சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகள். இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமை குழு தீர்மானத்தின் அடுத்த கட்ட நகர்வு. திடீரென தரையிறங்கிய ரணிலின் பாதுகாப்பு உலங்கு வானூதி, விசாரணை ஆரம்பம். தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு. தொடர்புடைய விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசியல் அதிகார பகிர்வு மாத்திரம் போதுமானது அல்ல எனவும், பிரதேசத்தின் அபிவிருத்தியும் அதில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். யாழ்ப்பாண மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசியல் அதிகார பகிர்வு மாத்திரம் போதுமானது அல்ல எனவும், பிரதேசத்தின் அபிவிருத்தியும் அதில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் அபிவிருத்தி ஏற்பட்டுள்ள போதிலும் யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்திகள் ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இந்த நிலையை மாற்றி யாழ்ப்பாணத்தையும் நாட்டையும் அபிவிருத்தியின் புதிய கட்டத்துக்கு கொண்டு செல்வதே தனது எதிர்பார்ப்பாகும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வலம்புரி ஹோட்டலில் நேற்று இடம்பெற்ற யாழ் தொழில் வல்லுநர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சந்திப்பில் தொழில் வல்லுநர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஜனாதிபதி சாதகமான பதில்களை வழங்கினார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டை ஏற்றுக்கொள்ள எவரும் இல்லாத வேளையில் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் தற்போது 38 வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முன்வந்துள்ளனர். அந்த நேரத்தில் அவர்கள் நாட்டை பொறுப்பேற்க முன்வந்திருந்தால் நான் அதற்காக முன்வந்திருக்க வேண்டிய தேவையும் வந்திருக்காது. நாம் இதுவரை பெற்ற வெற்றிகளை உறுதிப்படுத்த வேண்டும். நாட்டை சிறப்படுத்தியுள்ளோம். ஆனால் நாம் புதிய பொருளாதார முறைமையுடன் நிலையாக முறைமை ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டியுள்ளது. யாழ்ப்பாணத்தின் விவசாய ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் நவீனமயப்படுத்தவும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். உலக சனத்தொகை அதிகரித்து வருவதால் ஆப்பிரிக்க மற்றும் ஆசியாவில் விவசாய ஏற்றுமதியை விரிவுபடுத்தும் முயற்சிகளுடன் இலங்கையையும் இணைத்து கொள்ள வேண்டும். டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் வடக்கில் புதிய முதலீட்டு வலயங்களை அமைத்தல் போன்ற செயற்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி, சூரிய மற்றும் காற்றாலை சக்தி மற்றும் மின்சார உற்பத்தியை பலப்படுத்தல் போன்ற செயற்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். நான் யாழ்ப்பாணத்தின் அரசியல் பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கில் செயற்பட்டு வருகிறேன். ஆனால் யாழ்ப்பாணத்தின் பிரச்சினைகளை அதிகார பகிர்வில் மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது. இப்பகுதி அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் அபிவிருத்தி காணப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி இல்லை. போருக்கு முன்னர் யாழ்ப்பாணம் கொழும்பு கண்டி காளியுடன் இணைந்து நாட்டின் 3வது அல்லது 4வது பெரிய நகரமாக மாறியிருந்தது. இன்று யாழ்ப்பாணத்தை விட காலி மற்றும் மட்டக்களப்பு நகரங்கள் அபிவிருத்தி அடைந்துள்ளன. எனவே நாம் இப்போது யாழ்ப்பாணத்தையும் நாட்டையும் ஒரு புதிய கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக செப்டம்பர் 21 கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதத் தலைவர்கள் உட்பட யாழ் பிரதேசத்தில் பல்வேறு தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ள பெருமளவான தொழில் வல்லுநர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாடளாவிய ரீதியில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று காலை 9:30 முதல் நண்பகல் 12:15 மணி வரை நடைபெற்றுள்ளது. இப்பரீட்சையானது யாழ்ப்பாண மாவட்டத்தில் 95 பரீட்சை நிலையங்களில் இடம்பெற்றது. காலை 9 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை பரீட்சைகள் இடம்பெற்றன. பரீட்சை இடம்பெறும் நேரங்களில் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் செயற்படுமாறும், பரீட்சை நிலையங்களுக்கு அண்மையில் ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துவதை முற்றாக தவிர்க்குமாறும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைந்த பின்னர் 48 மணித்தியாளர்கள் அமைதியான காலப்பகுதியில் வேட்பாளர் பிரச்சாரம் மற்றும் சமூக ஊடகங்களில் சோறு பூசுவதை நிறுத்துவதற்கான விரிவான வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் சமூக ஊடக வலையமைப்பைச் சேர்ந்த நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை தயாரிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் எதிர்வரும் 18 தேதி நள்ளிரவுடன் நிறைவடைவதோடு 19 மற்றும் 20 தேதிகளில் அமைதியான காலகட்டமாக இருக்கும். இந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைதளங்கள் ஊடாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக ஊடக குழுக்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் மௌன காலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் அவதூறு பரப்புரைகளை நிறுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும் என RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சாரங்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து செய்யப்படுவதாக அவர் குறிப்பிடுகிறார். அந்த நிறுவனங்களுடன் கலந்துரையாடி சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அவதூறு பிரச்சாரங்கள் போன்றவற்றை நீக்குவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அமைதியான காலத்தில் சமூக வலைத்தளங்களில் மேற்கொள்ளப்படும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் அமைப்பு ஒன்றை தயாரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதமர் பதவிக்கான போட்டி அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளரான ரஞ்சித் மத்தும பண்டாரவின் பெயரும் கண்டி மாவட்ட எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான லக்ஷ்மண் கிரியல்லவின் பெயரும் தற்போது வரையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த இருவரின் பெயரையும் கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்கமாக அறிவிக்க தொடங்கியுள்ளனர். சஜித் வெற்றி பெற்றால் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார பிரதமராக வேண்டுமென கட்சியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மற்றொரு குழு உறுப்பினர்கள் கிரியல்லவுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். இதேவேளை இவர்கள் இருவருக்கும் இடையே தேவையற்ற போட்டி ஏற்பட்டால் இந்த பதவி மற்றொரு சிரேஷ்ட உறுப்பினருக்கு வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பல்வேறு இன மற்றும் மத சமூகங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பேசிய பிரேமதாசா, மாகாண சபைகளில் சட்டங்களை அதிகாரங்களை வழங்கும் திருத்தம் நாட்டின் சட்ட கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நான் முன்னரே பேசியுள்ளேன். அதை இன்றும் சொல்வேன், நாளையும் சொல்வேன். குறிப்பாக நாட்டின் இனங்கள் மற்றும் மதங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். 13வது திருத்தம் சட்ட புத்தகத்தில் இல்லையா எனவே சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதை நடைமுறைப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு தீங்கானது அல்ல. இது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது. மற்றவர்கள் இதை கூற பயன்படுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். நான் அப்படியில்லை, நான் சரியாதனை அப்படியே சொல்கின்றேன் என சையத் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த 71 பிரதிநிதிகள் இலங்கை வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 43 பேரும் பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்த 22 பேரும் கூடுதலாக தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பிலிருந்து 6 பேரும் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அண்டை நாடுகளைச் சேர்ந்த 7 பேர் இந்த செயற்பாடுகளில் மேலும் இணைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 34 ஐரோப்பிய ஒன்றிய பார்வையாளர்கள் மற்றும் 3 கூடுதல் அன்ஃபீல்ட் பிரதிநிதிகள் என்று எதிர்வரும் நாட்களில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை 22 தேர்தல் தொகுதிகளிலும் விரிவான கண்காணிப்பை உறுதி செய்வதற்கான பார்வையாளர் குழுக்கள் தங்களது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது என தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து தமிழ் கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணியில் உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நாவந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற ரணிலால் இயலும் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் மத்தியில் பல கட்சிகள் இருக்கின்றன, பல தமிழ் கட்சிகள். எல்லா தமிழ் கட்சிகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு ஏதோ ஒரு வகையான உறவுகளை வைத்திருக்கின்றார்கள். அதற்கூடாக தாங்கள் வர இருக்கின்ற தேர்தலில் அவருக்குத்தான் தங்களுடைய ஆத்மார்த்த ஆதரவு இருக்கும் என்றெல்லாம் கூறி வருகின்றார்கள். ஆனால் வெளிப்படையாக அவர்கள் வேறொரு முகத்தை காட்டுகின்றார்கள். ஆனால் EPDP-யை பொறுத்த வகையில் எங்களுக்கு எனக்கு யாரும் பணிக்க முடியாது, இன்னாருக்கு தான் ஆதரவளிக்க வேண்டும் என்று பணிக்க முடியாது. இது நானாக EPDP கட்சியாக எடுத்த முடிவு. ஆனால் நீங்கள் செய்திகளில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள்,
சக தமிழ் கட்சிகளுடைய எஜமானர்களார் அவர்களுக்கு யார் பணிப்புரை விடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இபிடிபியை பொறுத்த வகையில் எந்த கட்டத்திலும் தன்னுடைய மக்கள் நலன் சார்ந்த தனித்துவமான கருத்தை தான் இதுவரை எடுத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் வெல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் வெல்லுவதற்கூடாக நாடுதழுவின ரீதியில் நாட்டு மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை அவரால் தான் கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலும், அதே நேரத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கும் அவரால் தான் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அன்றாட பிரச்சனையாக இருக்கலாம், அது காணி பிரச்சனையாக இருக்கலாம், வீதி பிரச்சனையாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், எரிபொருளாக இருக்கலாம், உரமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமையாக இருக்கலாம், அவரால் தான் சாத்தியப்படும் என்ற நம்பிக்கையை நான் வெளிப்படுத்தி நான் என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன். ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கின்றேன். அவர் தன்னுடைய கருத்தை கூறுவார். ஆனபடியினால் அவருடைய கருத்து எங்களுடைய மக்களுக்கான கருத்து, எங்களுடைய நாட்டுக்கான கருத்து. அவர் சொல்லுகின்ற சகலத்துக்கு மாத்திரமல்ல, இபிடிபி எதை சொல்லி வந்ததோ அதற்கும் நாங்களே பொறுப்புன்றதை கூறி. ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து 2 வாரங்களுக்கு பின்னர் புதிய பணியாளர் மட்ட உடன்படிக்கைக்கான மதிப்பீட்டை மேற்கொள்வதற்கும் தற்போதைய வேலை திட்டத்தை மீளாய்வு செய்வதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு பயணிக்க உள்ளது. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியை சந்தித்து தற்போதைய சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் நிர்வாகம் முன்மொழிய விரும்பும் மாற்றங்கள் குறித்து விவாதிப்பார்கள் என நிதியமைச்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களின் முக்கிய கவலைகளில் ஒன்று நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையாகும் என அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் முடிவதற்கும் பொது தேர்தலுக்கும் இடையிலான இடைக்காலம் குறித்து அவர்களுக்கு சில கவலைகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை தொடர்பான 51-1 தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வது மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து எதிர்வரும் 19-ஆம் தேதி ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் தலைமையில் அமெரிக்கா, கனடா, மாலாவி, வட மெசிடோனியா மற்றும் மொண்டனீக்ரோ ஆகிய இணை அனுசரணை நாடுகள் ஏற்பாட்டில் இது தொடர்பில் ஆராயப்பட உள்ளது. ஜெனீவாவில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 57வது கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான 51-1 தீர்மானத்தின் உள்ளடக்க அமுழாக்கத்தில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தற்போதைய மனித உரிமைகள் நிலவரம் என்பன தொடர்பில் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக் உரையாற்றியுள்ளார். அதனைத் தொடர்ந்து உயர்ஸ்தானிகரின் அறிக்கை தொடர்பில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளும் உரையாற்றியதோடு உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் இயங்கி வரும் மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் அவற்றின் அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தன. குறித்த அறிக்கைகளில் இலங்கை தொடர்பாக ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51-1 தீர்மானத்தினூடாக ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணையை மேலும் 2 வருடங்கள் நீடிக்கக்கூடிய வகையில் அந்த தீர்மானத்தை புதுப்பிக்குமாறு பேரவையிடம் வலியுறுத்தப்பட்டது. இலங்கை தொடர்பில் 46-1 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 51-1 கால நீடிப்பு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த தீர்மானம் இம்மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது. எனினும் இலங்கையில் இது தேர்தல் ஆண்டு என்பதால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மேலும் 1 அல்லது 2 வருடங்களுக்கு கால நீடிப்பு செய்வதற்கான சாத்தியப்பாடு குறித்து பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் ஆராய்ந்து வருகின்றன. வாகன இறக்குமதியை நிறுத்திவிட்டு பட்டினியில் இருக்கும் மக்களுக்கு உணவு வழங்குங்கள் என்று மலேக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவரும் மலேக இளைஞர் முன்னணியின் தலைவருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஹட்டன் DK WG மண்டபத்தில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று கூறினார், வாகன இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என. முதலில் மலேக மக்களுக்கு வாகன இறக்குமதி தேவையில்லை. வாகன இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு பசிப்பட்டினியில் இருக்கும் மக்களுக்கு முதலில் உணவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாகன இறக்குமதியை செய்து அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் சூழ்ச்சியை செய்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. எனவே மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என ராதாகிருஷ்ணன் இதன் போது தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவின் வான் பயணத்தின் போது பாதுகாப்பிற்கென செல்லும் உலங்கு வானூர்தி ஒன்று அவசரமாக தர இறக்கப்பட்டது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது.
இலங்கை விமானப்படையின் பெல் 412 விமானம் நேற்று நெல் வயல் ஒன்றில் திடீரென தரையிறங்கியது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விமானப்படை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவது, இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ரக உலங்கு வானூதி பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எப்பாவெல்ல பகுதியில் வைத்து திடீரென தரையிறக்கப்பட்டது. இதனால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என உறுதியாகியுள்ளது. உலங்கு வானூதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஒரு மணித்து காலத்தின் பின்னர் உலங்கு வானூதி கொழும்புக்கு பயணித்ததாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்த தியாக தீபம் திலீபனின் 37வது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. இத்துடன் ஜெஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.